இந்த டி20 வேர்ல்டு கப்பில் வந்து அசோசியேட் நேஷன்ஸ் ஆடுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதனால் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த டி20 வேர்ல்டு கப்பில் இது ஒரு சிறப்பம்சம்னு சொன்னால் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ யுஎஸ்ஏக்கும் கனடாக்கும் ரைவல்ரி இருக்குது ஓகேங்களா. இப்போ உகாண்டாவுக்கும் அதுக்கப்புறம் நமீபியாவுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ரைவல்ரி ஆல்மோஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியா பாகிஸ்தான், அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா, இந்தியா ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு ரைவல்ரி இருக்குதோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெதர்லாண்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ரைவல்ரி வந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க அந்த டி20 வேர்ல்டு கப்லேயே வேர்ல்டு கப்லேயே மோதும் பொழுது நெதர்லாண்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து பீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால. தென் நீங்கள் இங்கே ஓமனும் சரி, இந்த மேட்ச்சில் இப்போ நமீபியா ரெண்டு பேரும் மோதுறதை பற்றி தான் இந்த ப்ரிவியூவில் பேச போகிறோம். இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டி20 மேட்சஸ் ஆடுறது. இப்போ கனடாவும் யுஎஸ்ஏவும் ஆடினாங்க. இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் பயோலிட்டர் சீரீஸ்லாம் ஆடுறாங்க. ஸோ இப்படிங்கும்பொழுது இவங்களோட அந்த ரைவல்ரி, நீ என்னை தோக்கடிச்சிட்டு இல்லை நான் வந்து உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பைலிட்டரல் சீரீஸோட அதை முடியாமல் ஒரு முக்கியமான ஒரு டி20 வேர்ல்டு கப்லேயோ ஒரு ஐசிசி ஈவெண்ட்ஸ்லேயோ வந்து இதை கொண்டு வரும்பொழுது அது இன்னும் ஒரு எல்லாருக்கும் தெரியவும் வரும். தென் அங்கே ஆனதை விட இங்கே இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடுவாங்க. ஸோ இப்போது நமீபியா அண்ட் ஓமன் குரூப் பியில் நடக்கப்படுற இந்த மேட்சில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அண்ட் கண்டிப்பாக வந்து எனக்கு இதன் மூலமாக கண்டிப்பாக நான் சொல்கிறேன்ல, வியூஸ் இதெல்லாம் பெருசாக வராது, எந்தளவுக்கு யூஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பர்டிகுலராக எனக்கு யூஸ் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, விருப்பப்பட்டு அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பேசுவோமே நிறையாவுக்கு. ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்மன், இந்த ஐசிசி மென்ஸ் டி20 வேர்ல்டு கப் 2024 ஆவேசத்தில் குரூப் பியில் பிரிட்ஜ் டவுனில் நடக்க இருக்கக்கூடிய நமீபியா வெர்சஸ் ஓமன் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸியில் வந்து ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கான ஒரு ரீசன் மேபி வந்து ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன்ஸ், ஸோ ஃபேண்டஸி லெவன் ப்ரிடிக்ஷன்ஸ் இதை பார்க்குறதுக்கு கூட நீங்கள் வருவீங்க. ஸோ அப்படியாவது வாங்க, அப்படியாவது இந்த அசோசியேட் நேஷன்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட கிரிக்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப சந்தோஷம் தாங்க. பிரிட்ஜ் டவுனில் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டலஸு, கயானா, பிரிட்ஜ் டவுனு, இந்த வேர்ல்டு கப் நடக்க போகிற அந்த கரீபியன் தீவுகளில் வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன்களில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து மழை பெய்கிற நேரம் தான் இது. இப்போ தான் ஆரம்பிக்கிற, அதாவது மழை இருக்கும் பட் மேட்சஸும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் இது. இப்போது டலஸோ ஆகட்டும், கயானா ஆகட்டும், தென் இப்போ பிரிட்ஜ் டவுன்லேயும் மழை அப்படிங்கிறத வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா, திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன்னா, பிரிட்ஜ் டவுனில் மழை இருக்கும், இந்த மேட்ச் மேபி மழையால் பாதிக்கப்படலாம். ஏன்னா நிறைய வார்ம் அப் மேட்சஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மழையால் பாதிக்கப்படுறது இந்த டி20 வேர்ல்டு கப்புக்கும் மழை பிரச்சனை இருக்குது. பட் எனக்கு ஒரு விஷயம் அதுதான், இப்போ தான் ஐபிஎல் முடிஞ்சது, அங்கே ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸில் சம்மது தானே, அது ஒரு ஜூலையில் ஏன் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் யோசிப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 2 இயர்லி மழையான அதனால் எவ்வளோ மேட்சஸ் பாதிக்கப்பட போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மேட்சஸ் வந்து ஒரு நமீபியாவுக்கும் ஒரு ஓமனுக்கும் அவங்க அங்கே ரைவல்ரி மேட்சஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்கேஸ் ஒரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வந்து மேபி ஒரு 2 மேட்சஸ் மழையால் கைவிடப்படும் பொழுது நமீபியா வந்து அவங்க குரூப் பியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்காட்லாண்ட், ஓமன் அவங்க வந்து பீட் பண்ணி ரெண்டு டீம் கூட பீட் பண்ணி, ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் தான் நடந்தது. பங்களாதேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழையால் அவங்க ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் நியூசிலாந்துக்கெல்லாம் மேட்ச் கட் ஆகி அவங்க நியூசிலாண்டை பீட் பண்ணி அவங்க செமிஃபைனலுக்கு போனாங்களே, ஸோ அந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. பட் இந்த மேட்ச் நமீபியாவுக்கு ஓமனுக்கும் ரொம்ப முக்கியமான மேட்ச். பட் நமீபியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓவரால் த்ரூ அவுட்டாகவே அவங்க வந்து ஒரு நல்ல விதமான கிரிக்கெட், அங்கங்கே இருக்கிறவங்க போய் கவுண்டியில் ஆடுறதோ இல்லை மற்ற ப்ரீமியர் லீக் இதில் போய் ஆடுறதோ வந்து அவங்க ஓரளவு நல்ல கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் மழையால் கைவிடப்படக்கூடாதுன்னு அவங்க நம்புவாங்க. பிரிட்ஜ் டவுனோட பிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீம் ஆகும், ஸோ கண்டிப்பாக வந்து டேர்னும் இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு விக்கெட் இங்கே தான் ஃபைனல் நடக்க போகுது அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பக்கம் அங்கே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதாவது நபிவியால் அவங்க ஸ்விங்கும் பண்ண, டேவிட் பீஸ் ஸ்விங் பண்ணுவார், லுகாமணி, ஜேஜே ஸ்மித்லாம் ஸ்விங் பண்ணுவாங்க. ஸோ டேர்ன், அதாவது ஷார்ட்ஸு, எரஸ்மஸ் இவங்கெல்லாம் வந்து டேர்ன் பண்ணுவாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் பிச் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கத்தில் பிலாலும் நல்லா தான் பண்ணுவார் ஓமன் சைட்லேருந்து. ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் பிச் எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது இந்த வேர்ல்டு கப்பில் அப்படிங்கிறது, பிரிட்ஜ் டவுன் ஃபைனல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஓரளவு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரிட்ஜ் டவுனில் ஓமனும் நமீபியாவுக்கும் இந்த மாதிரியான ஒரு பிச்சில் அவங்க ஆடி இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு பிச்சில் ஆட போகிறாங்க, அதுவும் அவங்களுக்கு ஓப்பனர் மேட்ச் ஆட போகிறாங்கிறது ஸோ நல்ல விஷயம். ஸோ டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஓமன் பேட் ஸ்டார்ட் பண்ணுறத விட நமீபியா பேட் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஓமனுக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இனிஷியலாக வர ஸ்விங்கை கட் பண்ணி தென் ஒரு ஸ்கோர் அடிச்சுட்டு, ஆனால் சேஸில் பார்க்கும்பொழுது யூஸ்வலாக ஓமன் ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க. என்னென்னா நான் ஸ்கோர் கார்டெலாம் பார்க்கும்போது நமீபியாவும் இப்போ 200 அடித்தாங்க, அதை துருத்திட்டு போகும்போது இவங்க மோசமாக தோத்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேப்பல் யுஏஇ கிட்டையும் அவங்க ஏசிசி ப்ரீமியர் லீக் ப்ரீமியர் கப் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலில் 200 கிட்டத்தட்ட வந்து அடிக்க விட்டு யுஏஇ கிட்ட தோத்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த தோல்விகளை தவிர்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நான் இங்கே வந்து
ஓமன் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணணும். பட் நம்பிபி என்ன யோசிப்பாங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி அவங்களால 200 அடிக்க முடியும், ஏன்னா ஒரு 7-8 பேர் பேட்டிங் பண்ணுறக்கூடியவங்க இருக்காங்கிறதுனால அவங்க பேட் பண்ணி அவங்க ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணுறதை பற்றி அவங்க யோசிச்சு நெட் ரன் ரேட் பற்றி அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதனால் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டாஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். அடுத்ததாக பிளேயிங் லெவன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட பிளேயிங் லெவன் நீங்கள் சைடில் பார்த்துக்கோங்க, ஏன்னா லைட்டாக போய்கிட்டே வந்துகிட்டு இருக்குங்கிறதுனால அவங்க லெவன் சொல்ல முடியாது. பட் சேம் நீங்கள் போன வருஷம் இதுக்கு முன்னாடி டி20 வேர்ல்டுக்கு போன டி20 ஃபாலோ பண்ணிங்களே அவங்க தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க. இப்போ கோச்சே ரொம்ப நாளாக ஆடிட்டுருக்க, மீன்ஸ் அவரை நீங்கள் பார்த்துருக்கலாம், பட் நவீமியோட மேட்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் குர்கர் புதுசு எரஸ்மஸ், அதுக்கப்புறம் ஃப்ரைலிங் க்ரீன் வைஸ் மேலே கோச்சி இருக்கும்போது இங்கே க்ரீன் எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு தெரியல, இல்லை ஜே ஜே ஸ்மித் மேலே வந்துட்டு குர்கர் அவரை வெளில அனுப்பிட்டு க்ரீன் மேபி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேவிட் வீஸ், ட்ரம்பிள் மேன், ஷால்ஸ், லைசல்ஸ் இருப்பாரா, லைசல் டீமில் இருப்பாரா தெரில, பிரேசல், லுகாமணி, இவங்க லெவன்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ரெண்டு ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் வேணும்னா ஸோ மேபி பிரேசலில் உள்ளே கொண்டு வருவாங்க. இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் பிரேசல் இருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு ரைட் ஆம் ஃபாஸ்ட் தேவைப்படுதுங்கிறதுனால எல்லா டீம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரைட் ஆம் ஃபாஸ்ட் இருப்பாங்க, லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் இருக்க மாட்டாங்க. பட் இவங்க மட்டும் கொஞ்சம் ஒரு வித்தியாசம், இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அவங்க சைடில் இருந்து. பட் இந்த பக்கம் நீங்கள் ஓமனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரஜபதியோ, அதுக்கப்புறம் வந்து குஷி அவர், அதுக்கப்புறம் இலியாஸ் கேப்டன், தென் ஒரு என்ன சொல்கிறதுனா ஓமனோட பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதே தான் நவீபியாவும். அசோசியேஷன்ஸ்கிட்ட நான் பார்த்தது என்னென்னா கீழே 8 அதாவது இப்போ இலியாஸ் எடுத்துகிட்டிங்கன்னா சில டைம் பேட்டிங் இறங்க மாட்டார் பட் பவுலிங் மட்டும் போடுறாரு. இப்போ இலியாஸ் இப்படிங்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆயான் கானும் அப்படியே தான், அதுக்கப்புறம் கலீத் இருக்கார்ல, ஸோ அவரும் ஆல்மோஸ்ட் அப்படி தான். ஸோ அவங்களோட லெவன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக ஒரு லெவன் வச்சு ஆடிட்டு, ரெண்டு டீமும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு லெவன் வச்சு ஆடிட்டுருக்காங்க. அந்த லெவனோட தான் ஆடுவாங்க. லெவன்ஸ் நீங்கள் சைடில் பார்த்துக்கோங்க. இதுதான் ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் ஒன்று உள்ளே வெளியே போகிறத வரைக்கும். அடுத்ததான் பேட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் எனக்கு நவீபியா தான் இந்த மேட்ச்சில் ஃபேவரட்ஸ். நான் வின்னிங் பர்சன்டேஜ் இங்கே கொடுத்துறேன். நவீபியா வந்து 56% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க டீமோட குவாலிட்டி ஓகேங்களா. ஸோ ஒருவேளை வந்து நிறைய மேபி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரம்பிள் மேனோ இல்லைனா வந்து எரஸ்மஸோ ஷால்ஸோ, ஸோ குவாலிட்டி ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க, குவாலிட்டி ஆஃப் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ், ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ லுங்காமேனியோ, ஷிகாகோவோ ஆடாதவங்களும் இவங்க எனக்கு நல்லா பண்ணுறவங்களும் என் கண்ணுக்கு நமீபியா வந்து எப்பவுமே தெரிகிறாங்க. இவங்க ஜிம்பாவே பீட் பண்ணாங்க, ஜிம்பாவே பீட் பண்ணும்பொழுது ஆல்ரெடி வந்து இப்போ ஓமன் கூட இவங்க ஆடி ஓமனை வந்து ஒரு 2-3 மேட்ச் பீட் பண்ணாங்க 5 T20 சீரீஸில். பட் ஓமனும் சும்மா கிடையாது. ஓமன் வந்து என்னென்னா ஓமன் கிட்ட ஒரு பிரச்சனை, இவங்கக்கிட்ட அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஓமன் வந்து ஒரு 170-180 போயிட்டாங்க அப்படின்னாலே ஆப்போனன்ஸ், ஸோ அங்கே இவங்க வந்து கொஞ்சம் அப்படி மாதிரி அவுட் ஆகிடுறாங்க. பட் ஆனால் இங்கே நமீபியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் அவங்களோட டீம் வந்து நின்று ஆடினாங்க அப்படின்னா ஸோ அவங்களால 180-170 சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டிங் லைனப் இப்போ அவங்கக்கிட்ட ஆல்மோஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா. பட் ஓமனோட பேட்டிங் அதாவது நம்மளுக்கு கண்டிப்பாக நமீபியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ கோச்சே எடுத்துக்கிட்டாலும் எராஸ்மஸ், ஃப்ரைலிங்கு, க்ரீனு, வைஸு, ட்ரம்பிள் மேன், உள்ள ஜேஜே ஸ்மித்து, ஒரு 7-8 பேர் பேட்டிங் பண்ணுவாங்க. 7-8 பேர் நல்லா பேட்டிங் பண்ணுவாங்க, நல்லாவும் பவுலிங் பண்ணுவாங்க. நிறைய இடங்களில் போயிட்டு ஆடிட்டு இருக்காங்க. வருஷம் ஃபுல்லாக டேவிட் வீஸ் ஆடுறாரு, ட்ரிம்பிள் மேன் போயிட்டு இங்கிலீஷில் போய் அதாவது இங்கிலாந்து கிரிக்கெட் சைடில் போயிட்டு ஆடிட்டு வருவார். சென்ட் உங்களுக்கு நெதர்லாண்ட்ஸ், நவீவியெல்லாம் உங்களுக்கு நல்ல கிரிக்கெட்டிங் நேஷன்ஸ். இப்போ அடுத்தது வந்து அவங்க ஒரு வேர்ல்டு கப்பை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா அங்கே கிரிக்கெட் எந்தளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு, ஏன்னா மோர்னே மோர்கள்லாம் அங்கே வந்து பவுலிங் கோச்சு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நவீபியா பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஓமன் தான் பிரச்சனை. ஓமன் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இலியாஸ், மக்சூத், ஆயான் கான், இவங்க எல்லாருமே இப்போ கீழே இருக்கிற ரஃபியுல்லாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் மேலே வந்தாலும் நல்லா பேட் பண்ணுவார். ஸோ மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரஜபதி இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணி பார்க்கல, பட் எனக்கு டாப் 6 டாப் 4 நல்லா பேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இதில் வந்து இலியாஸ் நல்ல பேட் அண்ட் பால் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடியவர், தென் அவங்களுக்கு விக்கெட் கீப்பர் மக்சூத் வந்து ஆல்ரெடி கேப்டனாக இருந்தவர், சீனியர் பிளேயர். ஸோ இப்போ அவர் வந்து ஒரு பிளேயராக ஆடுறாரு, ஸோ அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தெரியும். பட் இங்கே நான் பார்த்தவருக்கு பிலாவோட பவுலிங் இதுக்கு முடிவு இருக்கேன் கேள்விப்பட்டிருக்க நல்லா போடுவார்னு. அதுக்கப்புறம் கலிமுல்லாவோட பவுலிங் பார்க்கும்போது மேட்ச்சுக்கு 2-3 விக்கெட் எடுத்துகிட்டு வருவார். இந்த ஓமன் சீரீஸ்லையும் அதாவது நவீபியா ஓமன் சீரீஸ்லையும் வந்து இவங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் பவுலிங்கில் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ மோசம்லாம் கிடையாது. என்ன ரன்ஸை மட்டும் வாரி வழங்காமல் இருக்கணும், பேட்டர்ஸுகளுக்கு ஓரளவு ஒரு 140-150 ரன் மாதிரி வச்சு சுருட்டி கொடுத்தாங்க அப்படின்னா ஓமன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நான் தான் நான் சொல்லலாங்க இந்த மேட்ச்சில் ஒன்று நவீபியா சைலேருந்து ஒரு 100 இல்லைனா வந்து ஒரு பெரிய ஒரு 200 ரன்னுங்கிறத வந்து மழை பெய்யல அப்படின்னா எதிர்பார்க்குறேன். மழை வருது, மேட்சை சீக்கிரமாக முடிக்கணும், 6 தான் அப்படின்னாலுமே நவீபியா கிட்ட அந்த ஹிட் பண்ணுறதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து வின்னிங் பர்சன்டேஜ் நான் வந்து நவீபியாவுக்கு 56 தரேன்.
இவ்வளோக்கு தரேனா நம்பிபியோட கிரிக்கெட் மேலே இருக்கக்கூடிய எனக்கு ஒரு நம்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் நான் பண்ணல ஓமன் பொறுத்த வரைக்கும் 44% ஆஃப் சான்சஸ் ஓமனுக்கு இருக்குது. பார்ப்போம், ஒரு பெரிய எனாலால வந்து ஆடுறாங்க. இதுக்கு முன்னாடி பைல்டல் சீரிஸ் மாதிரி இல்லாமல் இப்போ T20 வேர்ல்டு கப்பில் வந்து ஆடுறோம்னு சொல்லிட்டு ஓமன் ஒரு மாதிரி ஃபைட் பண்ணாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இது ஒரு பக்கம். அப்படின்னா அடுத்ததாக ஓமன் வர்சஸ் நமீபியாவோட ஃபேண்டஸி 11 பிரிக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் நமீபியா சைடில் நான் நிறைய ஒதுங்க மாட்டேன், ஓமன் சைட்லேருந்து எடுப்பேன். அதாவது 7-4 எடுப்பீங்களா இல்லை 8-3 எடுப்பீங்களா, நமீபியாலேருந்து 8 இல்லை நமீபியாலேருந்து 7, ஓமன்லேருந்து 4 இல்லை ஓமன்லேருந்து 3 எடுப்பீங்களான்னா நான் அப்படி எடுக்க மாட்டேன். நமீபியாலேருந்து 6, ஓமன்லேருந்து நான் ஒரு 5 அப்படி தான் வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். என் டீம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஓமன் மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது என்னோடய டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் க்ரீன் பிக் பண்ணியிருக்கிறேன், 11th இருப்பாரு பட் க்ரீன் பிக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஜேஜே ஸ்மித், கலீல் அங்கேருந்து கலீலை பிக் பண்ணியிருக்கிறேன். தென் பேட்டிங் பவுலிங் பண்ணுவார் ஆல்ரவுண்டர் டேவிட் வைஸ், இலியாஸ் எரோஸ்மஸ் மக்சூத் ஃப்ரைலிங் பிக் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரவுண்டரில். ஆல்ரவுண்டரில் 5 பேர் பிக் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பவுலிங்கில் ஷால்ஸ் பிலால் கலிமுல்லா பிக் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து ஸோ சீக்கிரம் காற்று ரொம்ப வருது, இருட்டிட்டு வந்துட்டு நான் கிளம்ப போகிறேன். அதாவது என்னென்னா நான் எனக்கு தோணுச்சு என்னென்னா நமீபியா சைட்லேருந்து நம்ம வந்து இன்னும் நிறைய பவுலர்ஸில் பிக் பண்ணியிருக்கலாம், அப்போனா 7-8 போயிருக்கலாம்னு. பட் ஆனால் எனக்கு ஓமன் சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஓரளவு திருப்திகரமாக தான் இருந்துச்சு, ஓகேங்களா. பட் இதுதான் என்னோடய டீமு, 6-7-8 அந்த மாதிரி 7-8 அப்படின்னு ஒரு பக்கம் சாஞ்சிடாதீங்க, பேலன்ஸ்டாக எடுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எரஸ்மஸ், அதுக்கப்புறம் வந்து ஜேஜே ஸ்மித். ஏன்னா ஜேஜே ஸ்மித் மேலே வருவார், தென் எரஸ்மஸ் பவுலிங்கும் பேட்டிங்கும் பண்ணுவாருங்கிறதால நான் அவர் தான் கேப்டன் வைஸ் கேப்டனை பிக் பண்ணியிருக்கேன். பட் நம்பி எடுக்கலாம். சைடில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த டீமை பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு கரெக்டான டீமாக இருக்கும் நினைக்கிறேன், அவ்வளோ ஒஸ்டாலாம் கிடையாது, இது பெட்டரான ஒரு டீம் தான். இதில் கலிமுல்லாவை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது நம்பிபியா சைட்லேருந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், பிக் பண்ணிக்கலாம். எனக்கு க்ரீன் பேட்டிங் பண்ணுவாரான்னு எனக்கு தெரில, பட் அதனால் நீங்கள் வந்து க்ரீனை நீங்கள் பிக் பண்ண யோசிச்சிங்கன்னா ஓகே. பட் க்ரீன் இல்லைனா அவங்க மேலே டாப் ஆர்டர்லேருந்து ஒருத்தர் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. கலிமுல்லாக்கு பதிலாக நீங்கள் நம்பிபிஎஸ்லேருந்து நீங்கள் வேறு யாராவது ஒரு என்ன சொல்கிற ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணாலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் இதுதான் என்னோடய டீம். பட் நமீபியா இந்த ஓமனோட இந்த ஆக்ஷனை பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி அசோசியேட் நேஷன்ஸ் ஆடுறது பிடிக்கும், சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க, அதை பார்க்குறது காத்துக்கிட்டு இருக்கேன். தென் வீடியோ நிறைய விளையாது, இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரம் முடிக்கிறேன். இருட்டிடுச்சு, நான் பிளான் பண்ணி வந்தது வேறு, நடந்தது என்னமோ வேறு, நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னமோ வேறு. சரி ஓகே, பார்க்கலாம் பார்க்கலாம்.